ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் இன்ஜினியரிங் தமிழ் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இன்டர்னல் பெயிண்டிங் ஒர்க்ஸ் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டியாச்சு அந்த வீட்டுக்கு வந்துட்டு இன்டர்னல்ல இன்டெர்னல் பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பெயிண்ட்டுக்கு ஒன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எவ்வளோ செலவழிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாளையும் வந்துட்டு வீட்டோட பெயிண்டிங் காஸ்ட்டை வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பெயிண்டிங் ஒர்க்ஸோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு மொத்தம் மூணு டேட்டா வேணும் அது என்னென்ன டேட்டா அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஏரியா வந்துட்டு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம் அல்லது வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் செகண்ட் வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு அப்புறம் மேன் பவர் காஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அந்த மெட்டீரியலோட இன்னைக்கு மார்க்கெட் காஸ்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் நம்ம லொக்கேஷனில் இருக்கிற பெயிண்டரோட காஸ்ட் என்னன்றதும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் தேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியலோட கவரேஜ் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம் முன்னாடி சொன்ன மூணு பாயிண்ட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்துட்டு தேர்டு பாயிண்ட்டான இந்த இன்டர்னல் பெயிண்டிங் காஸ்ட்டை வந்துட்டு பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்துட்டு நம்மளால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவுட் கால்குலேட் த ஏரியா இப்போ ஏரியாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சீலிங் குவான்டிட்டி எடுக்கணும் அடுத்து வால் குவான்டிட்டி எடுக்கணும் இந்த சீலிங் குவான்டிட்டி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியான வே என்ன அப்படின்னா கார்பெட் ஏரியா எவ்வளோ இருக்குதோ அதை வந்து அப்படியே வந்துட்டு சீலிங் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஷன் வரும் என்ன அப்படின்னா வந்துட்டு பெரிய பில்டிங்கில் வந்துட்டு நிறைய ஃபால்செலிங் பண்ணியிருப்போம் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது ஸோ நீங்கள் இதுக்கே போகலாம் இன்கேஸ் நம்ம சின்ன வீடு கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு கார்பெட் ஏரியாவே எடுத்துடுறது பெட்ரு செகண்ட் வந்துட்டு வால் குவான்டிட்டி இந்த வால் குவான்டிட்டியை ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்பெட் ஏரியாவில் இருக்கும் அதுலேருந்து த்ரீ டைம்ஸ் தான் வந்துட்டு வால் குவான்டிட்டி உங்களுக்கு இருக்கும் இது ஏன் வந்துட்டு வால் வந்துட்டு நான் இந்த மாதிரி தம்ப்ரூவ் வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேர் நம்ம சிவில் இன்ஜினியராக இருப்போம் ஸோ நமக்கு வந்துட்டு அந்த கால்குலேஷன் பண்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்தோம்னா நம்ம பண்ணிடலாம் மற்றவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியா இருக்காது ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த தம்ப்ரூவ்ல வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ஸோ நம்மளோட டோட்டல் ஏரியா ஆஃப் ஒர்க்கு எவ்வளோ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு அண்ட் கவரேஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு லேபர் காஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஓகே இந்த ரேட்டை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மாதிரியான மெட்டீரியல் உங்களோட பெயிண்டிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன பிராண்டில் வாங்க போகிறீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ நமக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் புட்டி அதுக்கப்புறம் பெயிண்ட்டு ஸோ இந்த மூணு மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த மூணு மெட்டீரியல் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பிராண்ட்ல வாங்க போறோம் அப்படின்றத வந்து ப்ரீ டெஃபைன் பண்ணி வைக்கணும் நான் இங்கே ஆல்ரெடி வந்துட்டு ஏசியன் பெயிண்ட்டோட ப்ரைமரோட காஸ்ட் பிளஸ் வந்துட்டு பிர்லா ஒயிட் புட்டியோட தான் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசியன் பெயிண்ட்டு பிரீமியம் எமெல்சன் வந்துட்டு ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் அப்படின்ற கோடோட காஸ்ட் அண்ட் பிக்சரையும் போட்டு வச்சிருக்கேன் ஏன் இந்த பிக்சரு இந்த கோடெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு கலர் கோடுக்கும் வந்துட்டு ரேட்டு வந்து டிஃபர் ஆகும் அதே மாதிரி இந்த ப்ரீமியம் எம்எல்சன் டிராக்டர் எம்எல்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்கு ஸோ அதுக்கு வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு டிஃபர் ஆகும் ஸோ இதை வந்துட்டு நீங்க டைரக்டா வந்துட்டு என்ன பெயிண்ட்டு என்ன மாதிரியான மெட்டீரியல் என்ன பிராண்ட் அப்படின்றத ப்ரீடெஃபைன் பண்ணா மட்டும்தான் உங்களால் வந்து ரேட்டை வந்துட்டு அக்யூரேட்டாக எடுக்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரைமர் ரேட் போகலாம் பிரைமர் எனக்கு வந்துட்டு டேரெக்டா வெப்சைட்ல இருந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் வந்துருச்சு நான் வாங்க போகிற ப்ரைமர் இருக்கு ஏசியன் பெயிண்டோடது ஸோ நான் டேரெக்டா போட்டேன் அடுத்து வந்துட்டு பிர்லா புட்டி ஒயிட் பிர்லா ஒயிட் புட்டியோடது காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைன் லெவன் இருக்கு பெர் பேக்கு ஓகே ஒரு பேக்குக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கேஜி ஸோ சிம்பிள் நைன் லெவனை வந்துட்டு ஃபார்ட்டியில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேஜிக்கு வந்துட்டு எவ்வளோ கா எவ்வளோ புட்டி அப்படின்றது தெரிஞ்சிடும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெயிண்ட்டு பெயிண்ட்டும் அதே மாதிரி சேம் நான் வந்துட்டு டைரெக்டாக ஏஷியன் பெயிண்ட்டோட வெப்சைட்டில் போய் எடுத்துருக்கேன் இந்த டிராக்டர் மெல்சனுக்கு இந்த ஒயிட் காஸ்ட்டுக்கு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மோட காஸ்ட் வந்துட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று இதை வந்துட்டு இருபது ஒரு ட்ரம்மில் வந்துட்டு எனக்கு இருபது லிட்டர் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு இருபதாவில் டிவைட் பண்ணிணா எனக்கு ஒரு லிட்டரோட காஸ்ட்டு எனக்கு இங்கே கிடச்சிருச்சு ஓகே ஸோ நம்ம கிட்ட இப்போ மூணு மெட்ரியலோட ரேட் இருக்குது ஸோ ப்ரைமரோட ரேட்டு ஒரு பெர் லிட்டரு ஒன் செவன்டி ஃபோரு செகண்டு புட்டியோட பெர் கேஜி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் எயிட் அப்புறம் பெயிண்ட்டு ஃபர்ஸ்ட் கோட் செகண்ட் கோட்டுன்னு ரெண்டு கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரைமரும் புட்டியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக கவரேஜ் வந்துட்டு ஒரு தடவை எடுத்தா போதும் பட் பெயிண்ட்டும் பெயிண்ட் மட்டும் வந்துட்டு நம்ம ரெண்டு கோட் அடிப்போம் ஃபர்ஸ்ட் கோட் அண்ட் ஃபைனல் கோட் ஸோ அதனால நான் ரெண்டு வாட்டி எடுத்து வச்சிருப்பேன் அதோட ரேட்டிங் இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லேபர் காஸ்ட் பார்க்க போகிறோம் லேபர் காஸ்ட் வந்துட்டு சிம்பிள்ங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெயிண்ட்ரோட ரேட் என்னன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த ரேட்டை தான் இங்கே போட்டிருக்கேன் அப்ராக்சிமேட்டியே வந்துட்டு எயிட் டு டென்னும் இருக்கும் மேபி மெட்ரோ சிட்டிஸில் வந்துட்டு டுவெல் டு ஃபோர்டீன் கூட இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்றாப்புல அது டிஃபர் ஆகும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு கவரேஜ் இந்த மெட்டீரியல் கவரேஜ் வந்துட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆல்ரெடி வந்துட்டு செக் பண்ணது வந்துட்டு நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுருக்கீங்க தெரியுமா அந்த பெயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு பிராண்டுக்கும் அவங்க கண்டிப்பாக ப்ரௌச்சர் கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில் போய் தேர்ணீங்கன்னா கிடைக்கும் அந்த ப்ரௌச்சரில் போய் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் அவங்களுமே உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட் தான் கொடுத்துருப்பாங்க பட் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா நம்ம வந்து வாட்டர் எவ்வளோ தே சேர்க்குறோம் செகண்டை வந்துட்டு நம்ம பெயிண்டர் வந்துட்டு எவ்வளவு ஸ்கில்டு பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இதில் ரொம்ப முக்கியம் ஸோ இதை வந்து அப்ராக்ஸா அப்ராக்சிமேட்லியா தான் எடுக்க முடியும் அதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரைமர் வந்துட்டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டு ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஒரு லிட்டரை வச்சுட்டு நம்மளால பண்ண முடியும் அடுத்து வந்துட்டு புட்டி வந்துட்டு ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு நம்மனால வந்துட்டு ரெண்டு கோட்டி புட்டி அடிக்கிறதுக்கு ஒன் கேஜி இருந்தா போதும் அடுத்து வந்துட்டு பெயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டை அடிக்க ஃபர்ஸ்ட் கோட்டை வந்துட்டு ஒன் லிட்டரை வச்சுட்டு எயிட்டி டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு அடிக்க முடியும் பெயிண்ட்டு செகண்ட் கோட்டை வந்துட்டு ஒரு லிட்டர் பெயிண்ட்டை வச்சு நம்மளால் வந்துட்டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டு ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு வந்துட்டு அடிக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைனல் செஷன் இந்த செசனில் தான் நம்ம வந்துட்டு இன்டர்னல் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆக போகுதுன்றத வந்துட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு எவ்வளோ ஏரியான்னு இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெட்டீரியலோட ரேட்டு ப்ளஸ் மெட்டீரியலோட கவரேஜ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே பிரைமர் காஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பிரைமர் காஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ ஏரியா ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ பிரைமர் வந்துட்டு எவ்வளோ கவரேஜ் ஆகும் ஒன் லிட்டருக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டு ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ நான் வந்துட்டு லீஸ்ட்டாக வந்துட்டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டை எடுக்கிறேன் ஸோ ஃபோர் தௌசண்ட் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நமக்கு வந்துட்டு தேவைப்படுது ஸோ ஃபார்ட்டி லிட்டருக்கு வந்துட்டு ஒன் லிட்டர் வந்துட்டு ஆல்ரெடி ரேட் நம்மகிட்ட இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபோரு அமௌண்ட் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வந்து ப்ரைமர் காஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு புட்டி புட்டி வந்துட்டு ஒன் கேஜிக்கு வந்துட்டு ஃபோர்டீன் டூ சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு கவர் ஆகுது இது ரெண்டு கோட் விட்டு ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபோர்டீன் டூ சிக்ஸ்டீன் அப்படின்னா வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா டூ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் வந்து கேஜி வந்துட்டு நமக்கு தேவைப்படுது ரேட்டு இவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் எயிட் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ அமௌண்ட் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது நெக்ஸ்ட் வந்துட்டு பெயிண்ட் மட்டும் ஃபஸ்ட் கோட் செகண்ட் கோட்டுன்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெயிண்ட் பெயிண்ட் மட்டும் நம்ம ரெண்டு கோட்டாக அப்ளை பண்ணுவோம் பட் ஆனால் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு கோட்டோட கன்சம்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் ஸோ எயிட்டி டூ ஹண்ட்ரடும் செகண்ட் கோட்டுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டு ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஸோ நான் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு எயிட்டியையும் லீஸ்ட்டாக இருக்க குவான்டிட்டியையும் பெயிண்ட்டுக்கு செகண்ட் கோட் செகண்ட் கோட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டியும் எடுத்துருக்கேன் ரீசன் என்னென்னா நீங்கள் ரெண்டே எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து வந்து ஹண்ட்ரட் வரும் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதோ பெயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிவிட்டு தென் அதுக்கு ரேட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட காஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கிடைக்கும் தென் வந்துட்டு லேபர் காஸ்ட் லேபர் காஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு டென் ரேட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் நமக்கு லேபர் காஸ்ட் வரும் நெக்ஸ்ட்டு வந்து கன்சியூமபிள்ஸ் இந்த கன்சியூமபிள்ன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுற ரோலரு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் புட்டி அடிக்க யூஸ் பண்ணுற புட்டி பிளேடு அதெல்லாம் வந்துட்டு கன்சியூமபிள் அதில் வந்து நம்மளால் வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது எத்தனை தேவைப்படும் அப்படின்றத ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்துட்டு மெட்டீரியல் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்லேருந்து டென் பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்துட்டு நமக்கு தேவைப்படுது ஸோ இப்போ வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு பவர் காஸ்ட்டு நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு ஸோ இந்த எல்லா காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்துட்டு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்துட்டு தேவைப்படுற அமௌண்ட்டு ஸோ நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே நமக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு வந்துட்டு நம்ம கேல்குலேஷன் படி எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓகே இப்போது நமக்கு வந்துட்டு இதுல இருந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த எழுவத்தேழாயிரத்தை வந்துட்டு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கிடைக்கிறது தான் உங்களோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோக்கான காஸ்ட்டு ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கொயர் மீட்டரில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிடச்ச ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட்டை வந்துட்டு டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஃபோர்ன்ற இதில் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இரநூத்தி எட்டு ரூபா கிடைக்குது இதுதான் பர் ஸ்கொயர் மீட்டரோட காஸ்ட்டு ஸோ இன்றைக்கி எடுத்த வீடியோலேருந்து உங்களால் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஈஸியாக இன்டர்னல் பெயிண்ட்டோட ஒன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எப்படி வந்துட்டு பெயிண்ட் ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு கவரேஜ் வந்துட்டு அதை பற்றியும் வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்துட்டோம் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ